அதே கிருஷ்ணா, இன்றைக்கு கோடிமங்கலம் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கிளப்பு மணியராயத்தை பற்றி நம்ம சீத்தராமன் என்கிற குள்ளுடு சொல்லியிருந்தார். அதில் ஆடியோ கொஞ்சம் சரியாக இல்லைன்ட்டு எல்லோரும் சொல்லியிருந்தா. அதை தொடர்ந்து அவர் வந்து பக்கத்தில் வீடு மோனா மாமா அந்த வீட்டை பற்றி சொல்லியிருந்தார். அதுலேயும் கொஞ்சம் ஆடியோ கம்மியாக தான் இருக்குது. திருப்பி உள்ளுடு ஒரு தடவை பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தது. உள்ளுடு கொஞ்சம் டைட் ஷெட்யூலில் இருக்கிறதுனால அவரால் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்க முடியல. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம யு கோபாலன்ட்ட கொஞ்சம் பேசிட்டதை பற்றி, யு கோபால் என்ன சொன்னார்னா, அந்த கிளப்பு மணியராத்தில் வந்து ஒரு தாத்தா இருந்தார். அவர் தினம் ராட்டணத்தில் வந்து நூல் நூப்பார், தக்கிளி எல்லாம் வச்சுருந்து எப்படி நூல் நூக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் பேரெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை, என்ன ஞாபகப்படுத்தி சொல்கிறேன்ட்டு சொன்னார். அவர்கிட்டேருந்தும் நமக்கு சரியான விவரங்கள், முழுமையான விவரங்கள் வரல. சரி, இப்படியே பார்த்துருந்தா நம்ம யூடியூப் சேனலும் போடுறதுக்கு விஷயம், ஒவ்வொரு வீடை பற்றியும் போடலான்ட்டு இருக்கும்போது இங்கேயே பிளாக் ஆகி நின்றுருக்கிறதுனால சரி கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை நான் வந்து கொஞ்சம் மோனா மாமியாத்தி ஆடியோ கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இயர்ஃபோனை போட்டு கேட்டால்னா கொஞ்சம் உங்களுக்கு காதில் கொஞ்சம் விழுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வர அடுத்த மற்ற வீடுகளை பற்றி சொல்லும்போது பார்த்தாலும் நமக்கு வந்து ஆடியோலாம் கரெக்டாக வரா மாதிரி பண்ணலான்னு இருக்குது. அது வந்து பார்த்து பார்த்து பொறுப்போம். இப்போ வந்து ராமதாஸ் வீட்டை பற்றி ஏற்கனவே குள்ளூர் சொல்லியிருக்கிறாரு, கோபாலனும் கொஞ்சம் சொன்னார். இப்போ அந்த ராமதாஸ் நம்ம வந்து இப்போ வந்து நாவலூரில் தான் இருக்கிறாரு. அவரோட தம்பிகள் ஒருத்தர் வந்து பெங்களூரில் இருக்கார், இன்னொரு தம்பி வந்து சென்னையிலேயே இருக்கா, ஒரு தங்க வந்து இவங்க வந்து சென்னையில் தான் இருக்கா. அவள் அப்பா அம்மா ஃபோட்டோ கிடச்சிருக்கு, அதை உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ அடுத்தபடியாக அடுத்தது வந்து நம்ம இந்த வீடு வந்து குருமூர்த்தி ராஜம் அங்கே இருந்த வீடு. அந்த வீட்டை பற்றி நம்ம குள்ளுடு சொல்லுறத வந்து உங்களுக்கு தொடர்ந்து நினைத்துள்ளேன், பார்த்து மகிழ்வோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்களும் ஏதாவது வீடியோவில் பேசி கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா அதை கொஞ்சம் போட்டால் பிற்காலத்தில் வர நம்ம சந்ததியர்கள்லாம் அதை கேட்டு கொஞ்சம் மகிழ்வாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த கான்ட்ரிபியூஷனையும், காசு இல்லை, வீடியோவில் ஏதாவது பேசி நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி எவ்வளோ இருக்குது. கோடிமங்கலத்தில் நடந்ததெல்லாம், கோடிமங்கலத்தில் வந்து தீமிதியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும், அதெல்லாம் பற்றி சொல்லலாம் இருக்கும். தீமிதி இருக்குது, அப்புறம் மார்கழி மாதம்தான் தினமொத்தம் வந்து ரோட்டில் வந்து வேஷம் போட்டுட்டு வருவான், அது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லோரும் தெரியும், அதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுப்பா. கோடி மாதம் இல்லாதவா அதை பற்றி இப்போ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும், அவளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், கேட்டு மகிழ்வா. அதனால் அதை நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்துட்டு உங்களால் அங்கே இருந்தபோது நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நினைவு கூர்ந்து வீடியோ பதிவாக பண்ணி எனக்கு அனுப்பிச்சி வச்சோம்னா அது யூடியூப்பில் ஏற்றினா எல்லோரும் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் மெயின்லாம் ஊரில் இருந்தவா மட்டும்தான் கோடிமங்கலம் குரூப்பில் இருக்கா, அவளோட பசங்க மாட்டு பொண்ணுங்க குழந்தைகள் பேரன் பேத்திகள் அவள்லாம் வந்து இந்த குரூப்பில் சேர்த்து விட்டால் தான் பிற்காலத்தில் வந்து அது கோடிமங்கலம் குரூப்புங்கிறது பெருசாக இருக்கும், எல்லோருக்கும் கண்டினியூட்டி இருக்கும், எல்லோருமே அதில் இருக்கலான்ட்டு. ஆகையால் தாங்கள் தங்களால் முடிந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தி வீடியோ மூலமாக பதிவிட்டு எனது மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைத்தால் அப்போது வாட்ஸ்அப்பில் முடியாது யூடியூபில் போஸ்ட் செய்யப்படும். இப்போ நீங்கள் வந்து மோனா மாமாவத்தை பற்றி குள்ளுடு சொன்ன விஷயத்தை கேட்டு ஞாபகப்படுத்தி கொண்டு மகிழவும். நன்றி. ராமகிருஷ்ணஹரி.
மணிமாமா வீட்டை பற்றி சொல்லிக் கொண்டேன், மணிமேய வீட்டை பற்றி சொல்லிக் கொண்டேன். அந்த காலத்தில் அவர்கள் தினமணி கதிர் என்று ஒரு புத்தகமாக வரும். நான் சொல்வது தினமணி நாளிதழ்களில் 15 நாட்களுக்கு வரும் ஒரு வாரப்பத்திரிகை, அது பைமந்தலி மேகசின், அதில் சிறுவர் மலர் என்று ஒரு பகுதி வரும். புஜ்ஜா என்பவர் படம் போட்டு சித்திரக்கதைகள் வரும். அதை படிப்பதற்காகவே நாங்கள் அந்த வீட்டிற்கு அடிக்கடி செல்வோம். இதற்கு அடுத்த வீடு, அதாவது கீழண்டை பிறகு வருகிற வீடு, அக்ரகாரத்தின் 2வது வீடு, இது அந்த நண்பன் குருமூர்த்தியின் வீடு. இவருடைய தாத்தா மோனா மாமா என்று சொல்வார்கள். மாமி மாமியின் பெயர் பொன்னம்மா என்று நினைக்கிறேன். தாத்தா என்பது முத்துகிருஷ்ணன். மிக நாட்கள் வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் எனது நினைவு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு நிறையிலே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது. ஆனால் இந்த பெயர்கள் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இவர் இந்த மோனா மாமாவின் முதல் பெண் நாகலட்சுமி என்கிற நாகத்து மாமி. இந்த நாகத்து மாமியனுக்கு குருமூர்த்தி முதல் பையன், தொடர்ந்து ராஜம், சேகர், சுந்தரி என்கிற குழந்தைகள் உண்டு. இவர்கள் எல்லோருமே கோடிமங்கலத்தில் படித்தவர்கள். இதில் குருமூர்த்தி எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன். இவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன். குருமூர்த்தியின் அப்பா ஒரு ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசக்கூடியவர், புலமை வாய்ந்தவர். சில்வர்டன் சீனிவாசன் என்பது போல் இவரை நாங்கள் கோடிமங்கலம் சீனிவாசன் என்று செல்லமாக கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு இவர் மிக அருமையாக ஆங்கிலம் பேசுவார். குருமூர்த்தியின் சித்தி, அதாவது நாகலட்சுமிக்கு அடுத்ததாக அப்புறம் அந்த வீட்டில் பிறந்தார் சீதாலட்சுமி. சீதாலட்சுமியும் அவருடைய சகோதரி சாவித்ரி என்று அழைக்கப்பட்ட பாப்ஜியும் நன்றாக பாடுவார்கள். சாதிஞ்சனை பாட்டை மிக அருமையாக பாடக்கூடியவர் சீதாலட்சுமி. இவருடைய சீதாலட்சுமியும் சாவித்திரியும் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் கைவினை கலைஞர்கள். கோஷா என்று சொல்லுகிற இந்த நீடில் வார் ஸ்வெட்டர் பெண்ணுவது, சிலேட்டு சட்டம் போல ஒரு 4 முறை சட்டத்தில் ஆணி அடித்து அதில் நூல் பின்னி அதை பையாக மாற்றுவது, பிளாஸ்டிக் ஒயர் பை தயாரிப்பது போன்ற கலைகளை அந்த காலத்தில் அவர்கள் கையேர்ந்து வழங்கினார்கள். இவர்கள் வீட்டு வாசல்படியிலோ நிலைப்படியிலோ உள்ளே இருக்கும் வாசல்படியில் இவர்கள் பின்னிய வளைவுகள், போல் பின்னிய அந்த அலங்கார நூல் வளைவுகள், வெல்கம், மயில், மான் போன்ற உருவங்களுடன் தோன்றிய அந்த வளைவுகள் நமக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது. இப்போது நான் குருமூர்த்தியை பற்றி சொல்வேன் என்றால், எங்களுக்கு 1 வருடமோ 2 வருடமோ ஜூனியராக படித்தவன், புதூர் பள்ளிக்கூடத்திலே படித்தவன். மிகவும் இன்டெலிஜென்ட்டான ஒரு பையன், சுறுசுறுப்பாகவும் இருக்கும், விரைவாக ஓடக்கூடியவர். அவனை பற்றி நினைக்கும் போது அவன் பால் ஹீல்ஸ் என்ற அமைப்பை கொண்ட கால்களை உடையவன் என்று நினைக்கிறேன். மிக அருமையாக வேகமாக ஓடக்கூடியவன். எங்களுடைய ஆற்றங்கரையில் நாங்கள் சடுகுரு விளையாடுவோம். அந்த காலத்தில் கபடி என்று சொல்வதில்லை, சடுகுரு என்று தான் சொல்வோம். அந்த விளையாட்டிலே எங்கள் அக்ரகார்த்த அணிக்கு இவன் ஒரு வரப்பிரசாதம் கிடைத்தவர். இவன் ஒரு ஸ்பெஷாலிட்டி வண்ணம் என்னவென்று கேட்டால், ஆட்டம் ஆரம்பித்த 5 நிமிடங்களுக்குள்ளே அவன் உடம்பு குளித்தது போல் தண்ணீர் குளித்தது போல் வியர்த்து விடும். எனவே இந்த வியர்வை அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ், அவனை பிடிக்கவே முடியாது. எதிரணிகளை பிடித்தால் வலிப்பு கொண்டு வந்து விடுவான். அந்த அளவுக்கு அவன் திறமை வரும். அது மட்டுமல்ல, சேஸ் அடித்திலிருந்து கார்னரிலிருந்து எதிரணியை விரட்டி அடிப்பதில் அவன் ஒரு வல்லவன். இவன் ஒரு முனையிலும், எனது நண்பன் தண்டு இன்னும் அடுத்த முனையிலும், எதிர்முனையில் இருக்கும் பொழுது எங்களுடைய எதிரிகள் எங்கள் எல்லைத்தோட்டை தாண்டி வருவதற்கு பயந்து தான் வருவார்கள். அந்த அளவுக்கு திறமையான ஆட்டக்காரன். 2வது, இவன் நன்றாக படிக்கக்கூடியவன் மட்டும் படிப்பான். ஆனால் இவனும் ஒன்று அசாத்திய திறமை உண்டு. இவன் அதாவது அக்ரகாரத்தில் ஒரு பிராமண பையன் தென்னமரம் ஏறி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இவன் அசாத்தியமாக தென்னமரம் ஏறுவான். நாங்கள் அக்ஷய தேதி மண்டபடிக்கு வீட்டிற்கு 2 இளநீர் என்று வாங்கி கொண்டு வருவோம். இவன் அந்த 2 இளநீரையும் தாண்டி நிறைய இளநீர் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால பாட்டிக்கு தெரியாமல் தன் வீட்டு கொள்ளையில் இருக்கிற தென்னை மரத்திலே ஏறி தேங்காயை பறித்து தன் வீட்டில் போட்டால் சத்தம் கேட்டு பாட்டி வந்து விடுவாள் என்று அடுத்த வீட்டு ராமதாஸ் வீட்டு கொள்ளையினுள்ள வக்கேவு போரி மேல் போடுவான். அந்த அளவுக்கு அவன் ஒரு திறமைசாலி. இரவு நேரத்தில் கூட டார்ச் லைட்டை எடுத்து வெளிச்சத்தில் தென்னை மரம் ஏறக்கூடிய ஒரு திறமைசாலி. நாங்கள் ஒரு சிறிய அளவில் ஒரு லைப்ரரி கதை போட்டி என்றெல்லாம் நடத்தி கொண்டிருந்தோம். அதில் இவன் நிறைய கதைகள் எழுதியிருந்தான். நான் இவனை அவன் இவன் என்று சொல்வதனால் அந்த குருமூர்த்தியின் வாரிசுகள் இந்த உரையாடலை கேட்டால் என்ன அப்பாவை உரிமையாக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நாங்கள் எல்லாம் ஒன்றாக பழகி ஒன்றாகவே வளர்ந்தனால் சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பழைய நினைவுகள் அந்த பழைய குருமூர்த்தியை நினைத்து கொண்டு நான் அவன் என்று சொல்கின்றேன். இதே மாதிரி மற்றும் சிலரையும் நான் குறிப்பிடும் போது தவறாக நினைக்காதீர்கள். இது உரிமையில் எடுத்துக்கொண்டது இந்த பேச்சு வழக்கு, அதை தப்பாக நினைக்க வேண்டாம். குருமூர்த்தி கோடிமங்கலத்தில் கோடிமங்கலம் பள்ளிக்கூடத்தில் வடமட்டத்தில் படுத்து விட்டு பின்பு கங்காபூரில் சேர்ந்து ரயில்வேயில் சேர்ந்து முன்னுக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் நமது குரூப்பில் அவர் தொடர்பில் இல்லை என்றாலும் ரமணிக்கும் அவருக்கும் நிறைய அடிக்கடி சந்தி தொடர்பு கொண்டிருக்கிறார்கள்.
குருமூர்த்தியின் சகோதரி ராஜம் நமது குரூப்பில் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். மிகவும் அமைதியான பெண்மணி ராஜம். அந்த காலத்திலேயே பள்ளியில் படிக்கும் பொழுது குருமூர்த்தியின் தம்பியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சேகர் சரியான வால். அவன் கொஞ்சம் அவனது ஓடும்பொழுது அவனது முன்மயிர் அவன் நெற்றியில் பறந்து விழும். அதை பார்த்தால் நாங்கள் என்ன இப்படி இருக்கிறான் என்று அதன்றி அவனுக்கு வணங்காமுடி என்று பயிர் வைத்த ஞாபகம் உண்டு. குருமூர்த்தி கூட வேகமாக ஓடும்போது அவன் முன்மயிர் அவன் விழுந்து பயிரும். அதனால் அவனை குருவி என்று நாங்கள் அழைப்போம். குருமூர்த்தியின் சித்தி சீதாலட்சுமி பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. இந்த அம்மையார் திருமணமாகி இவர் கணவரோட வடநாட்டில் தான் அவர் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் ரெண்டு, ஒன்று மூத்த பையனும் ஒரு பெண்ணும். அவர் லீவுக்கு வரும்பொழுது அந்த பையன்களையும் அந்த பையனின் பெண்ணையும் அழைத்தவர்கள் சிறு குழந்தைகள். பையனின் பெயர் பாஸ்கர், பெண்ணின் பெயர் வசந்தி. அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக ஓடியிருந்த ஒரு படம் கல்யாண பரிசு. அதில் ஜெமினி கணேசன் பெயர் பாஸ்கர், சரோஜா தேவியின் பெயர் வசந்தி. எனவே இந்த பெயரை தான் வைத்திருக்கிறார் என்று நாங்கள் ரொம்ப நாட்களாக கிண்டல் செய்வதும் உண்டு. இந்த குருமூர்த்தியின் வீட்டை பற்றி சொல்லி போது நிறைய நினைவுகள் வருகிறது. அப்பொழுது பேசிக்கொள்ளலாம். இந்த குருமூர்த்தி வீட்டை தாண்டி இன்னும் சற்று அடுத்த வீடு என்று வந்தால் அது ஒரு மாட்டு கொட்டகை, இன்ஸ்பெக்டராத்து மாட்டு கொட்டகை. இந்த மாட்டு கொட்டகையில் நிறைய மாடுகள் இருந்தது. எருமை மாடு, வண்டி மாடு, பசு மாடு, நிறைய மாடுகள் இருந்தது. இதில் இந்த மாட்டு கொட்டையில் ஒரே ஒரு சிறப்பு என்றால் இந்த வீட்டில் ஒரு மாட்டுக்கு பெயர் சரோஜா என்ற பெயர். ஒற்றை கொம்பு உடைந்திருக்கும், ஒரு கொம்பு சீராக நன்றாக இருக்கும். இந்த மாட்டை பார்த்தால் இந்த அக்ரகாரத்து அனைவருமே ஒதுங்கி சென்று விடுவார்கள். நீங்கள் இப்போது சொல்லுகிறீர்களே, நாங்கள் என்ன சொல்லுகிறோம், ஜல்லிக்கட்டிலே மாடை பிடிக்கிறோம். அந்த மனிதர்கள் கூட இந்த மாட்டை கண்டால் பிடிக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு முரட்டு மாடு இது. அவர்கள் வீட்டு வேலைக்காரர் ராமையாவுக்கோ இல்லது ஐயாசாமிக்கோ தான் மட்டுமே அடங்கக்கூடிய மாடு. தொடர்ந்து இதை மாடு மேய்ப்பதற்காக ஒரு சிறுவன் ஒருவன், அவன் மட்டுமே இதை நெருங்க முடியும். மற்ற யாரும் இந்த மாட்டை நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த மாடை நினைவு கூறுவதற்காக இந்த மாட்டுக்கொட்டையை பற்றி சொல்லுகிறேன். இதுக்கு அடுத்த வீடு இன்ஸ்பெக்டராம், அதை பற்றி பார்ப்போம்.